அபூர்வத்தவர்கள் நேயர்களுக்கு வணக்கம். சென்ற பகுதியில் முயல் வளர்ப்பு, இளம் குட்டி பராமரிப்பு மற்றும் அதனோட சந்தை வாய்ப்பு போன்றவற்றை பார்த்தோம். இந்த பகுதியில் முயல்களுக்கு வரக்கூடிய நோய்கள் மற்றும் அந்த தாக்கத்திலேருந்து எவ்வாறு மீள்றது அது அப்படிங்கிற முழு தகவலையும் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். நாங்கள் இதுவரைக்கும் சொல்கிற தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து பலனளிக்கும்னு நம்புகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பண்ணைகளில் ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோய். இப்போ எந்த ஒரு உயிரினத்துலையும் வழக்கமாக நோய் மேலாண்மைங்கிறது கண்டிப்பாக வேணும். ஸோ உங்களுக்கு இந்த முயல் வளர்ப்பில் என்னென்ன நோய்கள்லாம் முயல் அதிகமாக தாக்கும், அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, வந்த பிறகு அதுலேருந்து மீள்றதுக்கு என்ன விதமான மருந்துகள்லாம் கொடுக்குறீங்க? முயலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நோய் தான். என்ன சோரி நோய் மட்டும்தான், அதாவது காதலையும் இந்த மூக்கு பகுதியும் காலிலையும் வரும். சரி, ஆனால் நமக்கு வந்து மூக்கிலையும் காட்டி கொடுத்துரும், காதலையும் காட்டி காலில் காட்டி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் காதில் தான் வரும், அது வந்தானே ஆட்டோமேட்டிக்காக பரவிடும் உங்களுக்கு. அது வந்து நாங்கள் கொடுத்த மெடிசன் வந்து இந்த மெடிசன் கொடுப்போம். நாங்கள் இந்த மெடிசனை கரெக்டாக காலையில் ஒரு தடவை அப்ளை பண்ணுவோம். ஷாம்பு மாதிரி தான் இருக்கும், வேறு ஒன்றும் நீங்கள் ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஷாம்பு மாதிரி இருக்கும், கையில் எடுத்துகிட்டு அந்த கால் பகுதியிலையும் காலையில் ஈவினிங் மட்டும் தேய்ச்சி விட்டால் போதும். எத்தனை நாள் சரியாகும்? கரெக்டாக மூணே நாள் தான். மூணே நாளில் சரியாகும். கொஞ்சம் தீவனம் கம்மியாக இருக்கும், தீவனம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த இது போட போனால் அவங்க சரியாகும். இப்போ நாங்கள் சில முயல் பண்ணைகளை பார்த்தாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, முயலுக்கு கொடுக்குற அந்த பசுந்தீவனம் இருக்கு இல்லையா, அதில் சில நேரம் கிருமிகள் வந்து வயிற்றுப்போக்கு முயலுக்கு அதிகமாக ஏற்படும். அந்த மாதிரி ஏற்பட்டால் காப்பாற்றவே முடியாது, அது வந்து ஒரு பெரிய இழப்பாக இருக்கும் அப்படின்னு. உங்களுக்கு அந்த மாதிரி இழப்பு தான் அதான் நான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட இந்த தீவனம் கொடுத்தேன், காலிஃப்ளவரில் தான் உங்களுக்கு கழிச்சல் எல்லாமே வரும். மிச்சப்படி அகத்துக்கீரையோ அரைக்கீரை தண்டுக்கீரை இந்த கீரை வெரைட்டிஸு மிச்சப்படி நான் சொல்கிறேன். நாற்றுல இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தான் எல்லாமே பருங்கு புழுக்க மட்டும்தான் இருக்கும். கொடுக்க முடியாது, வெள்ளி ரவுண்ட் ரவுண்ட் புழுக்க மட்டும்தான் கழிச்சலே இருக்கு. சரி சரி, இப்போ அதுபோக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகிறது, எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்காக மஞ்சள் கொடுக்குறது அது மாதிரி ஏதாவது கொடுக்குறீங்க? அதாவது நம்ம இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணால் ஹைடெக் கொடுக்குறோம். நம்ம ஹைடெக் வந்து எப்படின்னா குடல்குழு நிற்குமாவும் இதாகும், பசிக்கும் அதிகமாக இருக்கும். அதாவது எப்படின்னா உங்களுக்கு வந்து மாதத்துக்கு இல்லை, ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு சும்மா ஒரு 0.10 ml ஒரு முயல் குடல்குழு நீக்கம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹைடெக் கொடுத்துக்கும். ஆட்டுக்கு வந்து 10 ml கொடுப்போம், 6 months ஒரு 10 ml கொடுப்போம். இதுக்கு 1.5 ml அந்த 2 ml அந்த உயிரினம் எடை வந்து கம்மியாக இருக்கிறதுனால. சரி, இந்த இளம் குட்டிகள் வந்து இழப்பீடு வந்து இழப்பு வந்து அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் பிறக்கும் போது இழப்பீடு இருக்கும், அதுக்கடுத்து கொஞ்சம் பெருசாக ஒரு 20 தான் 25 தாண்டா பிறகு இழப்பீடு இருக்கும். நீங்களே சொல்லி அதுலேருந்து தவிர்க்கிறதுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பண்ணுவீங்க குட்டிகள்? அதாவது பிறந்தவனே இறந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் கஷ்டம் தெரியாது, கஷ்டம் தெரியும். இதை நம்ம 10-12 நாள் நம்ம கையில் பிடிச்சி பால் கொடுத்து அதை நம்ம கூண்டில் போட்டு ஒரு 20-25 நாள் வளர்த்தனா இறக்கும். அந்த இறப்பை கட்டுப்படுத்தவனே எனக்கே நிறைய முயல் இறந்துருக்கு. அதுக்கடுத்து நான் ஒரு 2-3 பேர்த்திட்ட விசாரிச்சு 2-3 பண்ணையாளர்கள்லாம் கேட்டு அனுபவத்தில் இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபீமேல் அதாவது ஒரு சின்ன முயல் எடுத்துக்கோங்க, நல்லா இருக்கும், நல்லா விளையாடும், சரணாஜி டெட்டாளுக்கு முன்னாடி ஒதுங்கி போய் நிற்கும், டக்குன்னு கீழே படுக்கும், சப்பனை இறந்தும். அதுக்கு இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஒய்ஃபம் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். நான் இந்த ஒய்ஃபம் தான் கொடுத்துட்ருக்கோம். இது எப்படி அப்படின்னா 0.5 ml தான் கொடுக்கும். எத்தனை நாளைக்கு வந்துடும்? கரெக்டாக அந்த முயல் படுத்துருச்சு பார்த்தீங்களா, சின்ன முயல் படுத்துருச்சு அப்படின்னா கரெக்டாக அது வாயில் கரெக்டாக 0.5 ml கொடுத்தோம்னா 2-3 நாள் கழிச்சு 0.5 ml நீங்கள் கொடுத்து ஆரம்பத்தில் ஒரு முயல் இருந்துச்சு விளையாடாங்க. பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இன்னும் 2-3 பேர்த்துட்டு விசாரிச்சோம், கிளாஸில் போய் அட்டன் பண்ணோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே உள்ள பண்ணையாளர்கள் சொன்னது இந்த ஓயஃபம் வந்து பெரிய முயலுக்கு கொடுக்கல. இப்போ நம்ம பெரிய முயலோட சின்ன முயல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ வந்து அது வந்து தீவனத்தை முதல் முதல்ல சாப்பிட வரும். அந்த பெரிய முயல் சாப்பிட்றப்ப அந்த 15-20 குட்டி வந்து அந்த அடர்த்தியோனத்தை சாப்பிட முயற்சி பண்ணும், சாப்பிடும். அப்படிங்கிறப்ப இந்த இதை வந்து நம்ம பெரிய முயல் சாப்பிட்ற இதுலேயே நான் கலந்து விட்டுறோம். நாங்கள் இப்போ அந்த குட்டி போடுற குட்டி போட்டு அதை சாப்பிட பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இதில் டெய்லியும் கலந்து விட்டுறேன் நான். இப்போ டெய்லியும் கலந்து விட்ட பின்னாடி எனக்கு இப்போ குட்டி இறப்ப சுத்தமாக கிடையாது. இப்போ இந்த குட்டிகள் இருக்கு இல்லையா, அது எப்போ வந்து அடர்த்தி ஒன்று சாப்பிடாது, முதல்ல வந்து பால் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஒரு 18-20 நாள் வாய் 20 நாள் வந்து தீவனங்கள் சாப்பிடுவோம். அதாவது பெரிய முயல் சாப்பாடு வச்சாலும் அதுவும் போய் வாய் வைக்க ஆரம்பிச்சு, கரெக்டாக ஒரு 20 நாள் வாய் வைக்க ஆரம்பிச்சு 20 நாள் வந்து அது சாப்பிடாது. சரி,